தேனி மாவட்டம் உத்தமபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முதல் போக நெல் அறுவடை பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் திடீரென பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து நீரில் மூழ்கியுள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சத்யராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சத்யராஜ், விவரங்கள். வணக்கம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பள்ளத்தாக்குல நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக உத்தமபாளையம், புதுப்பட்டி, அண்ணன்பட்டி, கோவிந்தன்பட்டி, காத்திருச்சேன்பட்டி, கம்பத்துக்குட்டி உள்ள சாமாண்டிபுரம் ஆகிய பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான நெற்கதிர்கள் மழையினால் நீரில் சாய்ந்து மண்ணோடு மண்ணாக உள்ளதென விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர் சுபா. அது மட்டுமல்லாது 14,707 ஏக்கர் நிலப்பரப்பில் கம்பம் பள்ளத்தாற்றில் நிலப்போக சாகுபடிக்காக தற்பொழுது அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்கள் முற்றிலும் மண்ணோடு மண்ணாக சாய்ந்திருப்பதால் விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டதுடன் கவலையோடு தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாது இங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நெற் அளவானது தஞ்சாவூருக்கு நிகராக உள்ளது எனவும் அதனால் அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கும்படியாகவும் எச்சரிக்கை விடுக்கின்றனர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.